மலையாளத்துல பிரேமம் அப்படிங்கிற படம் மூலமா ஹீரோயினா இன்ட்ரோ ஆனவங்க தான் நடிகை சாய் பல்லவி. சாய் பல்லவி நடிச்ச முதல் படத்திலேயே மலர் டீச்சரா பல பேரோட உள்ளத்தை கவர்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வரிசையா தமிழ் தெலுங்குன்னு சாய் பல்லவிக்கு எக்கச்சக்கமா படங்கள் குவிஞ்சிருந்தது. விஜய் டைரக்ட் பண்ணிருந்த தியா, தனுஷ் ஜோடியா மாரி டு, சூர்யாவோட ஜோடியா எம்ஜிகேன்னு வரிசையா பல படங்கள்ல முன்னணி ஹீரோக்கள் கூட நடிச்சும் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா விராட பருவம், NC20 அப்படின்னு ரெண்டு தெலுங்கு படங்கள்ல நடிச்சிட்டும் இருக்காங்க. விராட பருவம் படத்துல ஒரு பெண் நக்சலைட் கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காங்களாம் நம்ம சாய் பல்லவி. போலீஸ் அதிகாரிக்கும் ஒரு பெண் நக்சலைட்டுக்கும் மலர்ற காதல மைமா வச்சு இந்த படம் தயாராகிட்டு இருக்கான். அதிரடியான ஆக்சன் சீக்வன்ஸும் பொலிட்டிக்கல் இஷ்யூஸும் இந்த படத்துல நிறையவே இருக்காம். சாய் பல்லவி நக்சலைட்டா நடிப்பதுக்காக ரிப்பீட் சாய் பல்லவி நக்சலைட்டா நடிக்கிறதுக்காக அங்க இருக்க ஒரு லோக்கல் பஸ் ஸ்டாப்ல மேக்கப்பே இல்லாம பழைய அழுக்கான ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்துருந்துருக்காங்க. அவங்க கையில ஒரு பையும் வச்சிருந்திருக்காங்க. அதுல சில ஆயுதங்களையும் வச்சு அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து பஸ் ஏற புறப்பட்டு போயிருந்திருக்காங்க. மேக்கப் இல்லாத காரணத்தினால சாய் பல்லவிய யாருக்குமே அடையாளம் தெரியலையாம். இந்த சீனை ஒருத்தர் தன்னோட போன்ல வீடியோவா எடுத்து சோசியல் மீடியாஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காரு. இப்ப இந்த வீடியோ தான் எல்லா சோசியல் மீடியாஸ்லயும் ரொம்பவே வைரலாவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கான். இன்னும் இதே மாதிரி நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான புது புது சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம SVTV சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க.